ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இது உங்கள் எக்ஸ்பயரோ தி எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோன்னா தி பீஸா ஹப்ங்கிற ஒரு கடைக்கு. இந்த கடை ஆரம்பித்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஓகே சரி, அதனால தான் இந்த கடையில் எப்படி இருக்குது எல்லாமே எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே காந்தி கிராமத்துக்கிட்ட அந்த தர்சா ஸ்கூல் இருக்கும். தர்சா ஸ்கூலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நம்ம கடையை பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த கடைக்குள்ளே போய் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸை ஆர்டர் பண்ணிட்டு அது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து வீடியோவில் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போ போவோம். அதுக்கு முன்னாடியே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். காம்போஸ் ஏதாச்சும் இருக்கா? காம்போஸ் இருக்கு ப்ரோ, பட் காம்போஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றது வந்து மண்டேல இருந்தா இருக்கு. ஓ, மண்டேல இருந்தா? மண்டேல இருந்தா இப்ப காம்போஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் மண்டேல இருந்து காம்போஸ் எல்லாமே இருக்கு. பீசா காம்போ இருக்கு, ஓகே, பர்கர் காம்போஸ் இருக்கு, அது இல்லாம சாண்ட்விச் காம்போஸ் தனியா. ஓகே, இப்போ உங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் என்னது ப்ரோ? நம்மளோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் வந்து பாத்தீங்கன்னா டிபிஹெச் ஸ்டாண்டர்ட் பீசா, தி பீசா ஹப் ஸ்டாண்டர்ட் பீசா வரும். ஸ்பைசி சிக்கன், பார்பிக்யூ சிக்கன், கேப்சிகம், சம் கார்ன் வந்து இதில் போடுவோம். ஓ, டூ டைப்ஸ் ஆஃப் சிக்கன் போடுவீங்களா? இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சிக்கன் வரும். மோர் தென் தட், இதில் வேணும் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி ஆட் பண்ணிக்கலாம். ஓ ஓகே ப்ரோ. ஓகே, பீஸாஸில் இது வந்து உங்களோட சிக்னேச்சர் டிஷ். இது வந்து உங்களோட சிக்னேச்சர். ஓகே, வேறு என்ன ப்ரோ உங்களோட சிக்னேச்சர் டிஷஸ்? சிக்னேச்சர் டிஷஸ் இருக்குது, மில்க் ஷேக்ஸில் நட்ஸ் ஃபார் லைஃப்னு இருக்குங்க. ஓகே ஓகே, இது வந்து நம்மளோட சிக்னேச்சர், இது ஓன் ரெசிபி, நம்ம இங்கேயே பண்ணுறது. ஓகே ப்ரோ. உள்ளார போய் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் எடுத்தார சொல்லியிருக்கோம். நம்ம ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னென்னங்கிறது சொல்லிடலாம். அதே மாதிரி அவங்க மெனு கார்டை வந்து நான் வந்து வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அவங்க டிஷ்ஷஸ் ஒவ்வொன்றா வரட்டும், வந்தோடனே ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி நம்ம எப்படி இருக்குங்கிறத சொல்லிடலாம். அதை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ்லாம் வந்துருக்கு. அவங்க கடையிலேருந்து நம்ம நாலு மெயின் டிஷ்ஷஸ் வாங்கியிருக்கோம். அது ஒவ்வொன்றும் நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவங்களோட சிக்கன் சாசேஜஸ் அதுக்கு போயிடலாம். பாருங்கள், சாசேஜஸ் வந்து ஸ்மால் ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி குடமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணிடுவோம், வாங்க. சூப்பராக இருக்கு, ஸ்பைசினஸ்ங்கிறதே கிடையாது. ஸோ வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லோரும் நல்லாவே சாப்பிட்லாம். அந்த சிக்கன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நல்லா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் கூட ஹார்ட்னஸே தெரியல. ஸோ நல்லாவே இருக்குது, நிறையவே சாப்பிட்லாம். ஓகே, அடுத்து நம்ம எதை ட்ரை பண்ணலாம்? எதாவது ட்ரை பண்ணலாம், பீஸாவும். ஓகே, நம்ம அடுத்து வந்து சாண்ட்விச் போயிடலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து பீஸான்னு சொன்னான். அடுத்து சாண்ட்விச், இது ஒரு பைக் போயிடலாமா? சூப்பராக இருக்குது, தந்தூரி சிக்கன் சாண்ட்விச் வாங்கியிருந்தேன், அது செம்மையாக இருக்குது. அந்த உள்ளுக்கு இருக்க அந்த சாஸ் சூப்பராக இருக்குது, சிக்கன் சாஃப்டாக வந்துருக்கு, அந்த சாஃப்டாக இருக்குது, ஹைலைட்டு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், தந்தூரி சிக்கன் சாண்ட்விச் அல்டிமேட்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை, காம்பினேஷன் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து பர்கரில் வைப்போம்.
டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள எப்பவும் போல் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோமா. ஓப்பனே பண்ண முடியல, சீஸ்லாம் அப்படி இருக்குது. சைடு வழியாகவே பாருங்கள், சிக்கன் இருக்குது, பேட்டியே ஒன்று நினைக்கிறேன், ஆனியன்ஸு, லெப்டியூஸு, டொமேட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, அப்புறம் பன் வச்சுருக்காங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம ஒரு ரவுண்டு போயிடலாமா? சூப்பராகவே இருக்குது. அந்த சிக்கன் இருக்குது பார்த்திங்களா, அது கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பன்னோடு வச்சு சாப்பிட்றப்ப வேறு லெவலாக இருக்குது, ஃப்ரைடு சிக்கன் பர்கர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கரூரில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிக்கன் பேட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரைடு சிக்கன் ரேர் தான். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரைடு சிக்கன் மாதிரி இருக்கனால வேறு லெவல் பர்கராக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அவங்களோட சிக்னேச்சர் பீஸா வாங்கியிருக்கோம். இது அவங்களோட ஓன் ரெசிபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு அதையும் நம்ம லைட்டாக ட்ரை பண்ணிடுவோம். வாங்களேன், இது கொஞ்சம் லைட்டாக இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடுவோம். சூப்பராக இருக்குது. சிக்கன்ஸு, அப்புறம் வந்து அந்த கார்ன் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து அந்த சாஸ் நல்லாயிருக்கு. ஸோ அதோடய மிக்சிங் நல்லாயிருக்கு, இந்த சிக்கன் சாஸு ப்ளஸ் கார்ன். ஸோ அதோடய மிக்சிங் நல்லாயிருக்கு. ஸோ அம்சமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த டவ் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குது, டவ் எப்படி இருக்கணுங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. தின் கிறிஸ்ட்டு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது எல்லாமே இருக்குது. நீங்கள் சொல்கிறப்ப எப்படி வருமோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு கேட்டனால இந்த மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக கேட்டிருக்கோம். ஸோ நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடையில் எல்லாத்தையும் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லியாச்சு. எனக்கு இந்த கடையில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சாண்ட்விச் கண்டிப்பாக சொல்லியாவேன். அந்த தந்தூரி சிக்கன் சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க, அது வேறு லெவலில் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதோடய டேங்கினஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக கரூரில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கடையில் வந்து அந்த சாண்ட்விச்சை ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ மஸ்ட் ட்ரை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பர்கர். ஏன்னா பேசிக்கலாக வந்து கரூரில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிக்கன் பேட்டியில் தான் பர்கர் செய்கிறாங்க. அந்த பேட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு அந்த பர்கர்ஸ் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இங்கேயும் வந்து பேட்டி தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து அந்த பேட்டி வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சிக்கன் பேட்டி பர்கர் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. அந்தளவுக்கு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அந்த பர்கரு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்ககிட்ட எனக்கு வந்து பீஸாவோட பர்கர் அண்டு சாண்ட்விச்சஸ் ஃபஸ்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. அப்புறம் பீஸாவும் வந்து ஆஸ் யூஸ்வல் நார்மலாகவே நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட சிக்கன்ஸ் அண்டு சாசஸ் வந்து அது மெர்ஜானது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து சொன்ன மாதிரி அந்த பேட்டி மட்டும் அந்த டவ் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குங்கிறவங்க அந்த மாதிரி வாங்கலாம், இல்லை கொஞ்சம் சாஃப்ட்டாக வேணும்னு சொல்கிறவங்க அதை நீங்கள் அவங்க செஃப்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து சாஃப்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து இந்த கடையில் ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கரூவில் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க டிஷ்ஷஸ் 4 டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணேன், அதில் 2-3 இது வந்து வேறு லெவலாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அதை இந்த கடையை நான் வந்து ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்பயரோ இந்த எக்ஸ்ப்ளோருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் பாய். அதோட ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு தெரியல, இன்டர்வில் கொடுக்க வேண்டியதெல்லாம் இங்கே கொடுத்துட்ருக்கேன், கட் பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இதே தான்